இன்னைக்கு பிப்ரவரி 7 ஈரமான ரோஜாவே சீசன் 2 என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவியம் ஜீவமும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கல்ல. அப்போ உடனே காவியம் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயத்தையும் உனக்கு தரப்போறேன் சொல்லிட்டு ஹாட் டாலரில் வந்து ரெண்டு பேர் ஃபோட்டோஸும் பக்கத்து பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சு அதை வந்து கொடுத்தோன்னே ஜீவா வந்து அதை வந்து அவரோட செயினில் மாட்டிக்கிறாரு. அப்போ உடனே காவியா கிட்டே வந்து அவர் சொல்கிறார், ஆனால் நான் 365 கிஃப்ட் ரெடி பண்ணியிருந்தாலும் நீ ஒரே கிஃப்ட்டில் வந்து என்னை வந்து க்ளீன் போல்ட் ஆக்கிடுவல அப்படின்னா அதுதான் காவியா அப்படிங்கிறாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, அருணாச்சலத்தோட தங்கச்சி வந்து அந்த அவங்க வந்து ஏதோ 500 ரூபாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்கும் போது அந்த லெட்டர் வந்து அவங்க கையில் கிடைக்குது. அந்த லெட்டரை கொண்டு போய் நேராக அவங்க அக்கா கிட்டே கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க அக்கா வந்து ரம்யா கிட்டே காட்டுறாங்க. அப்புறம் ரம்யா, இந்த லெட்டர் தான் நான் மாமா எழுதுனது அப்படின்னோடனே எல்லாருமே கொண்டு போய் அருணாச்சலத்தை கூப்பிட்டு அங்கே வந்து பிரச்சனை ஆயிடுது. எல்லாருமே அங்கே வந்துருந்தாங்க. இப்போ வந்து அனிதா மட்டும் பயந்துக்கிட்டே நிற்கிறான். அந்த குட்டி பொண்ணாவை தானே எழுதி கொடுத்தா, அவன் மட்டும் பயந்துக்கிட்டே நிற்கிறான். அப்போ இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுது. அப்போ அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, என்னை பேச வைக்காத இருந்தாச்சும் உன் பையன் வந்து எவ்வளோ தூரம் செஞ்சுட்டு சத்தியம் பண்ணாத குறையாக போய் பேசுகிறான், அவனை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு பார்த்திபன் அடித்து பேசுகிறாரு. நான் வந்து இதை எழுதவே இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி ரொம்ப பிரச்சனையானோடனே அந்த அனிதா வந்து பயந்து உண்மையை சொல்லிடுறான், இந்த மாதிரி அந்த லெட்டர் நான் தான் எழுதுனேன் அப்படின்னோடனே மாமா காண்டி நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு அருணாச்சலத்தோட அக்கா கேட்குறாங்க. அப்போனே அந்த பொண்ணு சொல்லிதான், இல்லை பெரியம்மா, நான் தான் அன்றைக்கி வந்து ரூமுக்கு போனப்போ கொரியர் வந்துச்சுன்னு கொடுக்க போனேன், அப்போ அந்த லெட்டர் அங்கே இருந்துச்சு, எனக்கு சும்மா விளையாட்டுக்கு நான் தான் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே இப்போ அருணாச்சலம் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, எதையுமே விசாரித்து செய்யணும், தேவையில்லாமல் அவனை போய் சொல்லிட்டேன், விட்டுருங்க இந்த பிரச்சனை, இதோடி விட்டுருங்க, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போசணோடனே பார்த்திபன் அதை ரம்யா கையில் கொடுத்து நீயே இதை கிழிச்சு போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்தாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, காவியாவும் ஜீவாவும் ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே போய் கேக் கட் பண்ணி ரெண்டு பேரும் ஊட்டி விட்டு அப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி, உனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சதை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்து பிரியா வந்து காவியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோனை பார்த்தோன்னே அப்படியே காவியா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் என் பண்ணியிருக்காங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் அவங்க அக்கா ஃபோன் பண்ணுறாங்கள, இவங்க ரெண்டு பேரும் நல்ல மலையில் நனைஞ்ச மாதிரி சொப்பு சொப்பு நனைஞ்சிருக்காங்க. ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. அவரை பார்த்து காவியாவும் பயந்து ஜீவா கூட ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. அப்போ தான் அந்த காவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பச்சை குத்தி இருக்காருல்ல, அதை வந்து பார்க்குறாங்க. அதோடய அந்த ப்ரொமோவை என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.